குட் ஈவினிங் கைஸ். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி, ஸோ வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் வித் கெஸி. இப்போ நம்ம எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்ப்ளெண்டர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரிவ்யூவில் வந்து கிளி கிளின்னு கிழிச்சு வச்சிருப்பாரு. இன்டெப்தான் டீட்டெயிலில் வந்து செம்மையாக வந்து விளாக் பண்ணியிருந்தார். விளாக் இல்லை, ரிவ்யூ வந்து சொல்லியிருப்பார், அதாவது ஓனர்ஷிப் ரிவ்யூ. ஸோ அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ வந்தாமே ஸோ அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன டவுட் அப்படின்னா, சிங்கிள் சிலிண்டர், பேரலல் சிலிண்டர், அதுக்கப்புறம் வீட்டை, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் தான் வந்து மெக்கானிக், ஸோ எல்லாமே வந்து படிச்சிருக்காரு. அவர் எப்படி வந்து டீட்டெயிலாக சொன்னார், ஸோ அதை விட இதில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அவர் இங்கே பக்கத்தில் தான் இருக்கார். அகைன் வெல்கம் டு இன்டர்வியூஸ் லோகு மெக், அவர் தான். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவரே வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வந்து வச்சு பேச வைக்கலாம். ஹாய்ண்ணா. அந்த சிங்கிள் சிலிண்டர், அதுக்கப்புறம் பேரலல் சிலிண்டர், அதுக்கப்புறம் வி டைப், அதுக்கப்புறம் என்னென்ன டைப் இருக்குதோ எல்லாமே ஓரளவுக்கு எங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, ஒரு பேசிக்காக இருந்தாலும் ஓகே. அது என்னென்ன இது இது இதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான்ண்ணா, இப்போ நீ இன்ஜின் எடுத்துட்டிங்கன்னா மெயினாக வந்து ஒரு சில டெக்னிக்கை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சிலிண்டரை பற்றி, அதில் ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு நாம் அதுக்கப்புறம் டுவல் சிலிண்டர்லாம் போகலாம். ஸோ சிங்கிள் சிலிண்டரை பற்றி சொல்கிறேன். சிங்கிள் சிலிண்டர் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜினு. சிங்கிள் சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக் தான் இன்ஜின் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு வரேன். இப்போ டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்ட்ரோக் தான். ஃபஸ்ட்டு வந்து இன்டேக் எடுக்கும். இன்டேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கீழே அதாவது வந்து பிஸ்டன் வந்து ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வைங்க, டிடிசி டாக் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க, கீழே வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பாட்டம் டெட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில வந்து ஒரு பிஸ்டன் இருக்கும், அதை ஓவல் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்டன் ரிங்ஸ் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். கிராங்க் ஷாஃப்ட் கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு அந்த பிஸ்டனும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டிங் ராட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஜின்குள்ளார வந்து இருக்கிறது. ஸோ டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைமிங் செயின் இதெல்லாம் வந்து எதுவும் இருக்காது. ஒரு ஸ்பார்க் பிளக் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்புரேட்டர்லேருந்து அப்படியே டைரெக்டாக ஒரு இன்லெட் வால்வு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து ஒரு எக்ஸாஸ்ட் வால்வு. ஸோ இன்லெட் வால்வ் அப்படின்னா பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்கும்போது என்ன அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வரும். கீழே வர வரவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ரீடெயில் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ரீடெயில் வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ரீடெயில் வால்வ் அப்படின்னா நம்ம வந்து வெளியிலேருந்து இழுக்கும்போது மட்டும்தான் வந்து ஃபியூயல் உள்ளே வரும். நம்ம ரிட்டர்ன் மேலே போகும்போது அந்த வால்வ் வந்து அடைச்சிக்கும். ரிட்டர்ன் வெளியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்வு வந்து அலோவ் பண்ணாது, பெட்ரோல் வந்து இந்த சைடு போகிறக்கு அலோவ் பண்ணாது, அதுவும் வந்து ரீடெயில் வால்வு. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து என்ன அப்படின்னா கீழே வரும்போது பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்துடும். ரெண்டாம் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன், அதாவது வந்து கம்ப்ரஷனும் ஆகும், வெளியில் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் இருந்துச்சுன்னா அதையும் வெளியில் தள்ளிடும். ஸோ ரெண்டு கம்ப்ரஷன் ஆகி வெடித்து மறுபடியும் கீழே வரும்போது பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரோக் மட்டும்தான், ரெண்டு ஸ்ட்ரோக்குனால அது வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் போகிறாங்க. ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் போகிறது வந்து எதுக்காக அப்படின்னா அவன் வந்து இந்த ஃபியூயல் வந்து கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஸ்ட்ரோக் இன்ஜின் போகிறாங்க. ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து சிங்கிள் சிலிண்டர் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபோர் ஸ்ட்ரோக் போனது என்ன ஆகும் அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் என்ன ஆகுது அப்படின்னா இன்லெட், அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா டாப் டெட் டிடிசியில் இருக்குன்னு வைங்க, டாப் டெட் சென்டர்னு சொல்லுவாங்க அதே. இப்போ வந்து பிஸ்டன் கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கார்பரேட்டர்லேருந்து ஒரு இது எடுப்பாங்க, அதாவது வந்து ஒரு இன்டேக் எடுப்பாங்க. அது இதில் அப்படின்னா டைமிங் செயின், டைமிங் செயின்னு வால்வு இதெல்லாம் வந்து இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டைமிங் செயினில் வந்து இப்போ வந்து பிஸ்டன் வந்து டாப்பில் இருக்குன்னா ஒரு டிகிரி கீழே வந்து ஃப்ளைவீல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளைவீல் வந்து ஒரு 20 டிகிரி 30 டிகிரி சுற்றுன்னு வைங்க, 30 டிகிரியில் வந்து நம்மளுக்கு இன்லெட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 30 டிகிரி வந்து அந்த ஃப்ளைவீல் சுற்றும்போது அந்த பிஸ்டன் வந்து லைட்டாக கீழே வரும். ஸோ அப்போ வந்து என்னாகுனா இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகும். கேம் தான் எல்லாமே, கேம் டைமிங் தான். ஸோ இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆனது என்ன அப்படின்னா அது ஃபுல்லாக கீழே வரும்போது அது வந்து இன்லெட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஃபுல்லாக கீழே வரும்போது மறுபடியும் ரிட்டர்ன் மேலே போகும்போது என்ன அப்படின்னா கம்ப்ரஷன் ஆகும். அது ஃபியூயல் ஏர் ஃபியூயல் மிக்சர் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ரஷன் ஆகும். கம்ப்ரஷன் ஆகிட்டு அந்த டாப் டெட் சென்டர் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து இக்னிஷன் சொல்லிடுவாங்க, அதான் நம்ம ஸ்பார்க் பிளக், அது வந்து அப்படியே ஒரு ஸ்பார்க் பண்ணும். அப்புறம் வெடிச்சு மறுபடியும் கீழே வரும். கீழே வந்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அடுத்து வந்து கீழே வந்ததுக்கப்புறம் லைட்டாக மேலே போகும்போது அந்த எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ்டெல்லாம் வந்து வெளியில் போயிடும். ஸோ இது வந்து 4 ஸ்ட்ரோக் நடக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து சிங்கிள் சிலிண்டர் கரெக்டுங்களா? எல்லாமே வந்து சிங்கிள் சிலிண்டர், சிங்கிள் சிலிண்டரில். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த டியூயல் இன்ஜின், பேரலல் இன்ஜின், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வி இன்ஜின் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ வந்து பேரலல் அப்படின்னா என்னதுன்னா பேரலல் அப்படின்னா ஒரு இணை, இணை பேரலல் தமிழ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணை, ஒரு இணையாக இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கார் இன்ஜின் பார்த்துருக்கீங்களா? கார் இன்ஜின் ஒரு
ஒரு டப்பா மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். டப்பா, ஒவ்வொரு டப்பாவாக இருக்கும். இங்கே 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 அடுத்து. ஆமாம், இப்போ இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சரி ஓகே, இந்த ஃபோர் ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு இன்ஜெக்டர் போகிறாங்க. இன்ஜெக்டர் இப்போ கார்பரேட்டர்னால் நீங்கள் வருது, ஓகே எல்லாம் ஓகே ரைட்டு. அடுத்து வந்து இதே சிங்கிள் சிலிண்டருக்கு இன்ஜெக்டர் போகிறாங்க. இன்ஜெக்டர் உள்ள வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கார்பரேட்டர் மாதிரி தான் பண்ணுறாங்க. பெட்ரோல் உள்ள வருது இதே மாதிரி தான், மெக்கானிசம் எல்லாம் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து நீங்கள் வந்து ரெண்டு சிலிண்டர் போகும்போது இங்கே என்ன அப்படின்னா, காமன் ரயில் ஃபியூயல் இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து பேரலல் இன்ஜின் எடுத்துக்கிறீங்க, ரெண்டு இன்ஜின் இருக்கும். இங்கே ரெண்டு இன்ஜினா ரெண்டு சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். ஒரே ஒரு கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். அப்புறம் கனெக்டிங் ராடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கனெக்டிங் ராடு. ஸோ பேரலல் இன்ஜின் அப்படின்னா ரெண்டு சைமல்டேனியஸாக வந்து ரன் ஆகும். இப்போ இந்த இந்த பிஸ்டனும் இந்த பிஸ்டனும் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிள் வந்து மாறி மாறி ரன் ஆகுது, ரெண்டு சைமல்டேனியஸாக ரன் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பவர் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். நம்மளுக்கு வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இங்கே ஒரு 100 cc மட்டும் இருக்குன்னு வைங்க. இந்த 100 cc வந்து நீ பவர் ஜென்ரேட் பண்ணுறேன்னு வை, அது வந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு 100 cc வந்து இங்கே வந்து வைக்கிறேன்னு வை, அதோட பவர் எப்படி இருக்கும்? இப்போ 200 cc பவர் வந்து நம்ம அதை வந்து டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் ரெண்டு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஜின் வந்து இந்த வி இன்ஜின் சொல்லுவாங்க. வி இன்ஜினில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்தளவு ஒரு இப்படி இருக்கும், ரெண்டு ரெண்டு சிலிண்டர் இருக்கும், ஆப்போசிட் ஆப்போசிட் ரெண்டு சிலிண்டர் இருக்கும். இப்போ இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும், இங்கே ஒரு பிஸ்டன் இருக்கும். இப்போ வந்து இது வந்து மேலே போகும்போது இது இங்கே வரும், இது இங்கே வரும்போது இங்கே வரும். கிராங்க் டிசைனும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த பேரலல் இன்ஜினுக்கும் இந்த வி இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பேரலல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் டிரைவ் நல்லாயிருக்கும். அந்த ஆர்பிஎம்லலாம் போகும்போது உங்களுக்கு இன்ஜின் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இன்ஜின் செலவு வந்து வைக்காது, அந்த கிராங்க் செலவெல்லாம் கொஞ்சம் குயிக்காக வைக்காது. பட் இந்த வி இன்ஜினில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிராங்க்கு வந்து என்ன சொல்கிறது, பிக்கப் அப்படிங்கிற பிரேக் ஹார்ஸ் பவர் டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வி இன்ஜினில் வந்து டார்க் அதிகமாக இருக்கும். இதில் வந்து டார்க்கு வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பேரலல் இன்ஜினில். ஆனால் இந்த பிக்கப் அப்படின்னு சொல்லணும்ல, சடன் பிக்கப். இப்போ நீங்கள் ஒரு 100 cc வச்சுட்டு உங்கள் புல்லட் வச்சுருக்கீங்க நீங்கள். இப்போ நீங்கள் உங்கள் புல்லட் வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்ப்ளெண்டரில் வந்து நீ ஃபஸ்ட்டு கீரில் விட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து 350 cc அதில் விட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து அதோட டார்க் வந்து அதிகமாக இருக்கும், ஆர்பிஎம்ல கம்மி ஆர்பிஎம்ல அதிகமாக டார்க். டார்க்குங்கிறது என்ன, அதோட ரொட்டேஷனல் இது தான். அது வந்து ரன்னிங்க்கு அப்புறம் வந்து அது வந்து அது டார்க்னு சொல்லுவோம். ரன்னிங் அப்புறம் போகிற ஸ்பீடு தான் வந்து டார்க்னு சொல்லுவோம். ரன்னிங்க்கு அப்புறம் போகிற ஸ்பீடு தான் வந்து டார்க்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புல்லட்டு 350 cc, இப்போ ஸ்ப்ளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 cc தான். ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு கீரில் மூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் அப்படிங்கிறது, அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது 350 cc அப்படிங்கிற போது அதோட கிராங்க்கு, அதோட கனெக்டிங் ராடு, கனெக்டிங் ராடோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்த் கனெக்டிங் ராடு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ 350 cc அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட லென்த் கனெக்டிங் ராடு வந்து ஃபுல் லென்த்தாக இருக்கும். இது 100 cc அப்படிங்கிறனால லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பிக்கப் வந்து டக்குன்னு அடித்து வந்துடும், டக்குன்னு அந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும், டக்குன்னு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பேரலல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்க்ளைனில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிராங்க் லென்த்து வந்து அதிகம், கனெக்டிங் ராடு லென்த்து வந்து அதிகம். புரிஞ்சிச்சு. வந்து பிக்கப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் டார்க் வந்து இதை விட அது அதிகமாக இருக்கும். ரெண்டு வந்து அந்த மாதிரி. ஸோ அது இதில் என்ன செலவு வரும் அப்படின்னா, அடிக்கடி வந்து இந்த கிராங்க் எல்லாம் போயிடுச்சுன்னா, கிராங்க் ஷாஃப்ட்டு இந்த கனெக்டிங் ராடெல்லாம் போயிடுச்சுன்னா நிறைய செலவு வரும். ஸோ அது ஒரு டிராபேக் இருக்குது வி இன்ஜினில். இப்போ இதில் 100 cc எவ்வளோ ஃபியூயல் கொடுக்குறீங்களோ இதே மாதிரி இன்னொரு இன்ஜின் 100 cc பக்கத்துலேயே இன்னொரு சிலிண்டர் வைக்கிறீங்க அப்படின்னா அதே ஃபியூயல் அந்த சிலிண்டருக்கு வேணும். ஸோ அதோடய ஃபியூயல் கன்செப்ஷன் அதிகமாக இருக்கும். இது பல்சர் பார்த்துருக்கியா? பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே DDSI அப்படின்னு. ஆமாம், டிஜிட்டல் டென் ஸ்பார்க் இக்னிஷியன் அப்படின்னு தான் பேர் அதுக்கு. ஓகே. அதோடய டிடிஎஸ்ஐக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டென் ஸ்பார்க் இக்னிஷியன் அப்படின்னு தான் அதோட பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு ஸ்பார்க் பிளக் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. அதே டீம் வந்து இந்த லோன், அதாவது வந்து கம்ப்ளீட் பர்னிங்க்காக. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இதில் கொடுக்குறேன், ஒரு சைடாக தான் வந்து ஸ்பார்க் பிளக் கொடுக்குறாங்க. அந்த சைடு இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து பஜாஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வருது டிடிஎஸ்ஐ தான் வருது. ரெண்டு பக்கமே கொடுத்துருப்பாங்க, ரெண்டு பக்கம் இருந்து ஸ்பார்க் வந்து நல்லா அந்த சென்டரில் வந்து ஸ்பார்க் வந்து இதாகிற மாதிரி. அதனால் வந்து ஃபியூயல் வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகாமல் பர்ன் ஆயிடும். ஸோ மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். ஓகே கேஸ், இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் வந்து பேசிக்காக சிங்கிள் சிலிண்டர் என்ன, பேரலல்னா என்ன, பி டைப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னென்ன என்னென்ன எப்படி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நாளைக்கு இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போக ஏதோ டவுட்டு கீழே இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, இவர் வந்து கமெண்ட் பண்ணுவார். இல்லைன்னா நான் கேட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன். நிறைய இருக்குது, அதாவது வந்து ட்வின் ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டபுள் சிலிண்டராக நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம், அதாவது அதுவும் இருக்குது.
அதுபோக இன்ஜெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன் ரயில் ஃபியூயல் இன்ஜெக்டர் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு டே டைமில் எடுக்கலாம்ண்ணா. நாளைக்கு ஒரு எஜிஜி வருவார், அவரோட சேர்ந்து நாளைக்கு உங்களுக்கு டே டைம் எடுத்து நாளை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஸோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இவரே வந்து செக் பண்ணி கமெண்ட் பண்ணுவார், இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து இவரை கேட்டு தனியாக வீடியோ கூட போடலாம். ஏன்னா லாக்டவுன் தானே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து நம்ம கற்றுக்கிறது, ஸோ கற்றுக்கிறது வந்து தெளிவாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி டாபிக் இவரை வச்சு நான் போடாமல் அவரே வந்து பேச வைக்கிறேன். ஸோ நான் போட்டாலும் அரை வரையாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டடா பாய் சைனிங் ஆஃப் ப்ரித்வி கோகுல். வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம்.